ஓகே இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகே பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் வேணும் இதில் என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் அ நியூ ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் இருக்குது ஓகே இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அப்ளிகேஷன் நேம் என்ன நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹலோ வேர்ல்டு ஓகே ஸோ இது பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன் ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ இது ஹலோ வேர்ல்டு டூ அப்படின்ற ஃபோல்டர் நேமு ஆட்டோமேட்டிக்காக அவனையும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நம்மளுடைய பேக்கேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஒரு டாட் ஏபிகே அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நேமில் க்ரியேட் ஆகும் ஸோ நம்மளுடைய எல்லா கிளாஸஸுக்கும் ஒரு பேக்கேஜ் நேம் அதுவாக ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கும் அது இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா இங்க பாருங்க கலெக்டிவா டாட் இன்ன்றது நம்மளுடைய கம்பெனியினுடைய டொமைன் நேம் அது கூட இந்த அப்ளிகேஷன் நேமை போட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எடுத்துக்கிச்சு பாருங்க எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு ஓகே ஸோ இப்போ ஓகே கொடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்கிரீன் வந்துருச்சு ஸோ இங்கே தான் நம்மளுடைய முக்கியமான செலெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்ட் டென்னை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஏபிஐ லெவல் டென் செலக்ட் பண்ணுங்க டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பின்னால் நீங்கள் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் எது வேறு எது ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு நான் வந்து இந்த ஜிஞ்சர் பேர்டு தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஜிஞ்சர் பேர்டு ஸோ இதே செலக்ட் பண்ணுறேன் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ செலக்ட் பண்ணுறேன் என்று அடிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ ப்ராஜெக்டு இப்போ பிளாங்க் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி நமக்கு வேணும் அப்படின்னு கேட்குது ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் நம்மளுடைய அப்ளிகேஷனில் மினிமம் ஒரு ஸ்க்ரீனாவது இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளாங்க் ஆக்டிவிட்டியை நம்ம செலக்ட் பண்ண சொல்கிறோம் டபுள் கிளிக் பண்ணுறேன் ஓகே அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பேர் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி நேம் அதுக்கு டைட் வந்து டைட்டில் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள் ஆக்டிவிட்டி நேம் ஹலோ வேர்ல்ட் லே அவுட் லே அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுவோம் அந்த ஃபைலுக்கு பேர் லே அவுட்னு சொல்கிறாங்க அதை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண மாட்டி நம்ம பார்க்கலாம் தென் அந்த ஆக்டிவிட்டிக்கு டைட்டில் கொண்டு வரணும் அது என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் இப்போ ஹலோ வேர்ன்னு கொடுக்குறோம் தென் மெனு ரிசோர்ஸ் நேம்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பின்னால் பார்க்கலாம் இப்போ நான் அப்படியே அடிக்கிறேன் ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃப்ரேம் ஒர்க் என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கையும் நமக்காக ஜென்ரேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய டைம் எடுத்துக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ இன்னும் பாருங்கள் இங்கே கிராடல் பில்டு ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கு இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு ஓகே மீன் டைம் ஸோ பாருங்க, இன்னும் ப்ராசஸ் முடியாமல் இருக்கிறதுனால இந்த மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கேன் ஓகே இப்போ முதல்ல இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்மளுடைய first work என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இதை ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸோ இது இந்த ஏரியா என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுடைய மொபைல் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைன் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் இந்த மொபைல் என்ன டிவைஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்னு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்விஜிஏ ஸ்லைடர் த்ரீ டுவெண்ட்டி பை ஃபோர் எயிட்டி இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இதுவும் சூஸ் பண்ணலாம் இல்லை இதுவும் சூஸ் பண்ணலாம் எதுவும் சூஸ் பண்ணலாம் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு இந்த டிசைனருக்கு வந்து நம்ம எப்படி எந்த பர்டிகுலர் ஏபிஐயில் ரன் பண்ண போகிறோம் என்னன்றதெல்லாம் தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸை சூஸ் பண்ணிட்டோம் இது என்ன டிவைஸுன்றது பாருங்கள் மாறிடுச்சு அதில் எந்த பர்ட்டிகுலர் ஏபிஐங்கிறதை இங்கே சூஸ் பண்ணணும் ரெண்டாவது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏபிஐ டென் செலக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ இப்போது இனிஷியலாக பாருங்கள் இத்தனை வேலையையும் பண்ணி நமக்கு ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னால் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த டேப் ஆப்ஷனில் ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் நல்லா வரும் இது ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இடம் கம்மியாக இருக்குது அதனால் இந்த மாதிரி இருக்குது உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த மாதிரி வரும் பாருங்கள் ஸோ இது வந்து என்ன ஏபிஐங்கிறது இது என்ன மானிட்டர் என்ன ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக இருக்குது இது நம்மளுடைய சிஸ்டத்தில் ரன் ஆகிறது கஷ்டம் ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜென்ரிக்கில் போயிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் த்ரீ டுவெண்ட்டி பை ஃபோர் எயிட்டியை சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இது இந்த ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சுருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்னென்னன்றதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம்